உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதை பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல். இதுல ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க. இதுலயா? ஆமா சார், வீடு சார் இது. அவங்க வந்து வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மழை காலமா இருக்கு, தண்ணி எல்லாம் உள்ள வரும் சார். இது அவங்க வீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமா சார், அந்த ஃபேமிலி இப்போ ரோட்ல இருக்கு, வேலைக்கு போயிருக்காங்க. நைட்ல வந்தா இதை எடுத்து அப்படி வெளியே வச்சுட்டு இங்கே தான் படுத்துவோம். இது பாரு எல்லாம் வாழ்ந்துருக்கோம். சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு. இதுல ரெண்டு பேர் தவறாங்களா? 4 பேர் இருக்காங்க. இதுலயா? இதுல சத்யான்றவங்க இருக்காங்க, அவங்க மருமக, அவங்க பையன். அவங்க இதுல ரெண்டு பேர் படிக்க ரொம்ப கஷ்டம். மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்க அதில்? மக்கள் தொகை பார்த்தா 500-600 பேர் இருக்கு சார். குழந்தை குட்டியோட சேர்த்தா 600 பேர் இருப்பாங்க. இப்போ தண்ணிக்கு பாத்ரூம்லாம் இது கிடையாது, பொது பாத்ரூம் வெளியே தான் போகணும். எல்லாம் 600 பேருமா? 600 பேர் குழந்தை குட்டியானாலும் அங்கே தான் சார் போகணும். யார் வீட்லேயும் பொதுவான டாய்லெட் கழிப்பிடம் கிடையாது. பொது கழிப்பிடமா இதில் தான், அது 9 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க அதை நைட்டு. ஆமாம், காலையில் 5 மணி தான் 9 மணி, அது காசு கொடுத்தா அதில் போக முடியும். பொது கழிப்பிடம் அது இலவசம் தான் பேர், அது காசு கொடுத்தா தான் போக முடியும். அப்படிலாம் மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலிச்சாலும் வெளியில் போகிறதுக்கு நைட்டில் கூட வசதி கிடையாது. நைட்டில் பாத்ரூம் மூடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும், கிரவுண்டுக்கு தான் ஓடுவோம், பாம்பு கிம்பு இருக்கும், குழந்தையும் கூண போவோம். அதே போல் குளிக்கும் போது எங்களை எட்டி பார்ப்பாங்க. சாப்பாடு சாமா கழுவுறது எல்லாம் இப்ப பாத்தா 22 வருஷம் கடந்து போச்சு. வரும்போது ஓட்டு கேட்கறதுக்கு இப்படி கையெழுத்து கும்பிடுறாங்க. ஓட்டு வாங்கிட்டு பிறகு அவங்க இந்த பக்கம் திரும்பி பாக்குறது இல்லை. இந்த இடம் வந்து பொதுவா சார் 3 கிலோமீட்டர் தலைமை செயலகம் இருக்குது, 1 கிலோமீட்டர் சென்னை மாநகராட்சியுடைய தலைமை அலுவலகம் இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் நாங்க என்ன சுதந்திரத்தை காணுன்னு பாருங்க. இலங்கை அகதிகளை சேவ் பண்ணியிருந்தாங்க, அவங்கள விக்கெட் பண்ணிட்டு தான் நிரந்தரமாக எங்களை கொண்டு விட்டாங்க. தோகிர பக்கத்தில் இருக்கிற தெருவில் இந்த இடம் இருக்குதான்னு தெரியாது எங்கள் ஆளுங்களுக்கு. ரெண்டாயிரத்தி 2022 நம்ம இருக்கோம். சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஓப்பனிங் செரிமனி அண்ட் க்ளோசிங் செரிமனி வந்து சென்னையில் கூடிய நேரு ஸ்டேடியமில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சு. இதே மாதிரி தான் 2002 இதே நேரு ஸ்டேடியத்தில் மிக பிரம்மாண்டமாக வேற ஒரு விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த பகுதியில், அந்த சுற்றி இருக்க பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், அவங்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இருக்க அஃபீஷியல்ஸ் வந்து அவங்கள வந்து ரோட்டில் இருந்த ரோட்டோரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அதுதான் கண்ணப்பர் திடல். ஸோ அங்கே வந்து ஹோம் ஃபார் ஹோம் ஹோம்லெஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு ஷெல்டர் இதில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 67 ஃபேமிலிஸ் வந்து அப்போ 2002 அந்த காலகட்டத்தில் அவங்க வராங்க. ஆனால் அதன் பின்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ 120 ஃபேமிலிஸ் கிட்டே வந்துட்டாங்க. இன்னமும் அதே ஒரு இடத்துக்குள்ள ஒரு 100 சதுரடிக்கும் கீழே ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து ஒரு ஃபேமிலியே வாழ்கிறாங்க. அடிப்படை வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ குறிப்பாக பார்க்கும்போது தண்ணி, டாய்லெட்ஸ் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அடிப்படையில் சொல்லிட்டுருக்காங்க. செஸ் ஒலிம்பியாட் அப்போ நம்ம பார்த்தோம், பிரதமர் மோடி அவர்கள் வரக்குமால எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் நடந்தது. க்ளீன் பண்ணாங்க சென்னையை, வேறு விதமாக மாற்றணுங்க நிறைய விஷயம் பண்ணாங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்போவும் நடந்துச்சு 2002. அதே மாதிரி அன்னைக்கு பிரதமர் யாரும் வரல, பட் ஸ்டில் இந்த கேம்ஸ்க்காக நடவடிக்கை நடந்துச்சு. ஸோ இப்போது இது நடந்துச்சு, அன்னைக்கு இது நடந்துச்சு, அதே நேரத்தில் இவங்களை வந்து மாற்றவும் செஞ்சாங்க. அது வந்து நிச்சயமாக பதிவு பண்ண வேண்டியது. கிட்டத்தட்ட 20-22 வருஷம் வச்சுங்களேன், 20 வருஷத்தில் அவங்களோட நிலை எப்படி இருக்குது? அவங்களுக்கு வந்து 3 நாளில் அவங்களுக்கு வேறு ஒரு வீடு வாங்கி தரோம், வேறு வீடு பண்ணி தரோம், வேறு வீடுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோட முயற்சி. இதோட அதர் சைடு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம கூட திரு செல்லும் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கண்ணப்பர் திடல் இடம் வந்து 22 வருஷமெல்லாம் உருவாகுது, அப்போ தான் இதாகுது. இதுக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க, என்ன பிரச்சனையின் காரணமாக அவங்கள சொல்லி இங்கே கூட்டு வந்தாங்க? நாங்கள் சென்னையுடைய பூர்வீக குடிமகனங்க. நாங்கள் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியுடைய ரிப்பன் மாளிகை எதிர்ப்புறமாக, அப்போதே சைடம் சாலை, இப்போதே தற்காலிக பெயர் வந்து ராஜமுத்திய சாலை, தர்பார் ஹோட்டலிருந்து அந்த கிருஷ்ணா பவன் அந்த இந்தியன் பேங்க் வரைக்கும் என்னுடைய மூதாட்டிகள், என் தாய் தந்தை பெரியம்மா சின்னம்மா மாமியார் மாமியார்கள்லாம் பூர்வீக குடிமகனாக குறைந்தது 60 ஆண்டு காலமாக அங்கே குடியிருந்தார்கள். அங்கே குடியிருக்கும் போது 2000 ஆண்டிலே இந்த அம்மா புரட்சி தலைவி ஆனவர்கள் அவங்க வந்து தடகளாப்பேட்டி நடத்துறதுக்காக நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறோம் அப்படின்றது அப்போதைய மாநகரத்துறை ஆணையர் வந்து எம்பி விஜயகுமார் அவர்கள் வந்து அவருடைய நேர்வு பார்வையில்
இந்த ஒரே ஒரு கட்டடம் மட்டும்தான் இருந்தது. சுமை தூக்கும் தொழிலாளி தங்கியிருந்த இடத்த அவங்கள விக்கெட் பண்ணிவிட்டு எங்களை வந்து இந்த தடகளா போட்டிக்கு இடையில கார் அடிக்கடி சிஎம் விசிட் வராங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் மந்திரியெல்லாம் வராங்க, இடைஞ்சலாக இருக்குது, எங்கள் கொண்டு வந்து விட்டாங்க. இங்கே கொண்டு வந்து விடும்போது அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. அவர் கமிஷனர் என்ன சொன்னார், ஒரு 2 மாதம் இருங்க, ஜட்காபுரத்தில் ஹெல்பின் கேட் பக்கத்தில் ஜட்காபுரத்தில் உங்களுக்கு வீடு கட்டியிருக்காங்க, அங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்களும் அப்படியே வந்து ஒரு 10 வருஷமாக இதை கண்டுக்காமல் சரி ஏதோ எந்த அரசியல் கட்சி ஆண்டாலும் ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ பார்த்தா 22 வருஷம் கடந்து போச்சு. இப்போ நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்களை இட்டுன்னு வரும்போது 5 வயசு, 6 வயசு, 8 வயசாக எங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள்லாம் திருமணம் ஆகி குழந்தைய பெற்றெடுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இது பொதுவாக எழும்பூர் வந்து ரிசர்வ் தொகுதி. அதில் ஏற்கனவே கே எஸ் ரவிச்சந்திரன் என்ன பண்ணாருங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் 5 ஆண்டு. அவர் ஏதாவது ஒரு இந்த வெள்ள நிவாரணம் வரும்போது ஏதாவது ஒரு 1 கிலோ அரிசி ஏதாவது என்ன கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த மக்கள் நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவங்க தானே, இது மாதிரி வாழ்கிறாங்களே, நைட் நேரத்தில் வயிற்று கலைசா கக்கத்துக்கு போகிறது கக்குசு இல்லையே, மூத்தரம் பெயர்த்து இடத்துலன்னு அவர் அதை யோசிக்கல. அவருக்கு பதவி வந்த உடனே பத்திரிகையில் சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடு வாங்கி கொடுத்துட்டு தான் போயிடுவேன், என்னுடைய பதவி முடிஞ்சிட்டா கூட வேறு எம்எல்ஏ கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக வீடு கேபி பார்க்கில் வாங்கி தரேன் உங்களுக்கு எல்லாரும். அது பத்திரிகையில் பிரசுரம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வரும்போது எவ்வளோ பேர்னா வந்தீங்க, எவ்வளோ பேர்? எங்களுக்கு வந்து ஐயா கொண்டு வந்து விடும்போது ஒரு 67 குடும்பத்தை வந்து அவங்க வந்து பழைய உணவு பங்கீடு அட்டை நகல் ஜெராக்ஸ் நகல் வாங்கிட்டு தான் எங்களை விட்டாங்க. மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி இருக்காங்க கவுன்சிலர், ஏதாவது போய் அம்மா இது மாதிரி இந்த கட்டடம் உழற மாதிரி இருக்குது, ஏதாவது திருவாட்டூரில் நடந்த மாதிரி ஆகிட போயிடுங்க, அது நீங்கள் பாதுகாத்து கற்றுக்க இது பண்ணிக்கோங்க, சேஃப்டியாக இருங்க, நாளைக்கு பழி உங்கள் மேலே வந்துடக்கூடாது அப்படின்றதான் பல முறை ஒரு 3 மாத காலமாக 6 மாத காலமாக அந்த அம்மாட்ட பல முறை போய் முறையிடுறேன். இப்போ 67 குடும்பமும் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ பேர், எத்தனை குடும்பம்? இப்போ அதாவது ஃபேமிலி ஆகி குழந்தை குட்டி ஏற்று சார், அதான் அந்த அம்மா சொன்னால கொள்ளு பேரனுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. இப்போ எத்தனை குடும்பம் இருக்கீங்க? நாங்கள் 128 குடும்பம் இருக்குது. 67 128 அதுங்க எல்லாமே ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆதாரம் இல்லாதில்ல, வரும்போது ஓட்டு கேட்குறதுக்கு இப்படி கையெழுத்து கும்பிட்றாங்க, ஓட்டு வாங்கிட்ட பிறகு அவங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறதில்ல. இது வந்து இந்த இடம் வந்து பொதுவாக சார் 3 கிலோமீட்டர் தலைமை செயலகம் இருக்குது, 1 கிலோமீட்டர் சென்னை மாநகராட்சியுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது, இன்னாண்டு பார்த்தா ரயில்வே இந்தியாவிலேயே ரயில் வந்து ரயில் நிலையம் இருக்குது. சுதந்திரமாக அடைஞ்சு 75 நாள்ன்றாங்க, 75வது வருஷம் நாங்கள் என்ன சுதந்திரத்தை காண்ணுக்கிறோம் பாருங்கள், நீங்கள் உள்ளார போய் பாருங்கள், எங்களுக்கு சுதந்திரம் எப்படி கிடைக்கும்? சுதந்திரம் வந்து 75 வருஷம் ஆச்சு. ஆமாம், இது மாதிரி இந்த மக்கள் இந்தியாவில் அவர் மோடியோட ஸ்கீமில் அவர் நல்லது தான் செய்கிறாரு. மாநில அரசானது என்னது, எங்களை இந்த இடத்துல இருக்கிறவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள், எங்களுக்கு இது கிடையாது, இண்டிவிஜுவல் டாய்லெட் கிடையாது, பொழி கழிப்பிடம் கிடையாது, பொழி கழிப்பிடம் தான் வெளியே இருக்குது, யாரும் இதை பற்றி பேசுறதில்ல, செப்பு எடுக்கிறதில்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தள்ளி தள்ளி போடுவாங்க. ஒரு 3-6 மாத காலமாக நானும் யார் யாரிடம் முறையிட வேண்டுமோ, இந்த நாட்டு ஆளுகின்ற முதல்வரிடமோ, இந்த சென்னை மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியாளர் கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்குறேன், குடிசை மாற்றுவாரி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்குறேன், சென்னை மாநகராட்சியுடைய ஆணையரிடமும் கொடுத்துருக்குறேன், சென்னை மாநகராட்சியுடைய மேயரிடமும் நான் மனு அளித்திருக்கின்றேன். இதுக்கு மேல் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரவில்லை. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு வீடு, இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு வீடான? ஆமாம் ஐயா, இதெல்லாம் ஒவ்வொரு வீடு. சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாருங்கன்னா, ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னே உங்களுக்கு எல்லாம் வீடு தரேன், 2 வருஷம் பொறுத்துங்க, இங்கேயே கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்காக செல்வம் வேளாங்கண்ணி 68 அப்படி யார் யார் வீடு இருக்காங்களோ அப்படி நம்பர் போட்டு சிலேட்டு வச்சு போட்டோ புஷ்டு போயிட்டார். அதை போய் நாங்கள் குடிசை மாற்று வாரியில் தமிழ்நாடு வாழ்வுரிமை மேம்பாட்டு ஆணையத்தில் போய் மனு கொடுத்தா, இங்கே இருக்கிற இடம் எங்களுக்கே தெரியாது, ஒரு அதிகாரி இந்த வார்த்தை சொல்கிறாங்க, சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறவங்களே தெரியாது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு, தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த பில்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கணும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் குடும்பம் விரிவாக இந்த மாதிரி கட்டிக்கிச்சு, இண்டிவிஜுவலாக கட்டிக்கிச்சு. ஓ, இருக்க இடம் இல்லை, இருக்க இடம் இல்லை, இருக்க இடம் இல்லையா? ஒரு ஃபேமிலியிலே இருக்க முடியல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தங்கிறதுக்கே இடம் இல்லை, அப்புறம் அதுங்க ஃபேமிலி ஆகிட்ட பிறகு அது கல்யாணம் பண்ணி திருமணம் ஆகி குழந்தை பிறகு அதுக்கு இடம் வேணும் இல்லை, அதனால் வெளியே போகாமல் அதாவது அந்த பிளைவுட் ஒருத்தர் கூட அந்த காங்கிரீட் பைல் இருக்காது, பிளைவுட் போட்டு அது மேலே தயார் பாயை போட்டு பிளாஸ்டிக் போட்டு கட்டி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த வித அடிப்படை முகாந்திரமும் இல்லை. பல முறையை நானும் முறையிட்டுட்டேன், இது மாதிரி தொலைக்காட்சியிலையும் போட்டு பார்த்துட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாங்க, அந்த அம்மா கார்பரேஷன் வந்து பார்த்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் எனக்கு கீழ் மட்டத்துலேருந்து இதை பற்றி கோரிக்கை மனு எதுவும் வரல, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே வந்து பார்த்தாங்க அந்த அம்மா இது மாதிரி மீடியாவில் கொடுத்தது, அவங்க வந்து என்னை கேட்டாங்க, அந்த வந்த ஐஏஎஸ் கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க இந்த இடத்துல வாங்குறீங்கன்னு கேட்டாங்க, எதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டாங்க என்னங்களை, என்னை கேட்டார்,
அந்த அம்மா ஐஏஎஸ் கட்டுது. எதுக்கு ஓட்டு போடுறீங்க? ஓட்டு போடாதானே உங்களை ஜெயிச்சுட்டு இந்த பக்கம் வந்து திரும்பாதிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் தானே இதாக இருக்குது, அடிப்படை முகாந்திரம் வாழ்ந்துருக்கேன், ஓட்டு வாங்கலாம்னு அவனுக்கு செய்ய தெரியாதான்னு என்னோட கேள்வி கேட்டாங்க. அம்மா நீங்களாக தயவு பண்ணி அதை எதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், மறுபடியும் நான் போய் அவங்ககிட்ட ரிமைண்டர் பண்ணும் போது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு அதை பற்றி ஒரு மானி அப்ளிகேஷனே பண்ணுறதில்ல. இப்போ இதில் எத்தனை மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்க? அதில் மக்கள் தொகை பார்த்தா 500-600 பேர் இருக்குங்க சார். குழந்தை குட்டியோடு சேர்த்தா 600 பேர் இருப்பாங்க. இப்போது தண்ணிக்கு பாத்ரூம்லாம் இது கிடையாது, பொது பாத்ரூம் வெளியே தான் போகணும். எல்லாம் 600 பேருமா? 600 பேர் குழந்தை குட்டியானாலும் அங்கே தான் சார் போனோம். யார் வீட்லேயும் பொதுவான டாய்லெட் கழிப்பிடம் கிடையாது. பொது கழிப்பிடமாக இதில் தான், அது 9 மணிக்கெலாம் மூடிடுவாங்க அதை நைட்டு. ஆமாம், காலையில் 5 மணி தான் 9 மணி, அது காசு கொடுத்தா தான் அதில் போக முடியும். பொது கழிப்பினா அது இலவசம் தான் பேர், அது காசு கொடுத்தா தான் போக முடியும். அப்படிலாம் மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. இதனால் ஒரு 2 மாதம் இந்த வருஷம் 2002 பிப்ரவரியில் நிறைய மனுக்கள் கொடுத்துட்டேன். கொடுத்து எந்த விதமான வாய் முகமாகவோ செல்லு தொலைபேசி மூலமாக பேப்பர் மூலமா எதுவுமே வரல. இப்போ என்னன்னா, இப்போ மாடிப்படி இருக்கு, நம்பர் போட்டிருக்குது, என்ன இதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இதுலையா? ஆமாம் சார், வீடு சார் இது. அவங்க வந்து வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மழை காலமாக இருக்குது, தண்ணி எல்லாம் உள்ள வரும் சார். இது மழை பெஞ்சுன்னா அந்த இது எல்லாம் தண்ணி இவ்வளோ தொழுக்கு இது உள்ளார நிற்கும். இது அவங்க வீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமாம் சார், அந்த ஃபேமிலி இப்போ ரோட்டில் இருக்குது, வேலைக்கு போயிருக்காங்க. ஓ ஆமாம், நைட்டில் வந்தால் இதை எடுத்து அப்படி வெளியே வச்சுட்டு இங்கே தான் படுத்துக்குவாங்க. இது பாரெல்லாம் வாழ்ந்துருக்குறோம், சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு. இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வீடானா? ஆமாம் சார், இது ஒரு எத்தனை சதுர அடி வீடு? இப்போ இவ்வளோ இதான் அவங்க வீடு. இந்த அம்மா உட்காந்துக்கிறாங்கல்ல? ஆமாம். இவன் கடைசி பையன், 3 பிள்ளை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இல்லை இதில் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க அதில்? 5 பேர் சார். 5 பேரா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 3 பிள்ளைங்க. 5 பேர்னா படுக்கிறது உட்கார் நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப எல்லாமே இதுதான். இதான் அம்மா உட்காந்துக்கிறாங்களா? அவங்க இது தரங்க, இந்த அம்மாவுடைய வீடு தான். அந்த இடத்துல 3 குடும்பம், அந்த ஃபேமிலி அதை நிற்கிறாங்க. நீங்கள் எத்தனை உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேருமா? நீங்கள் நிஜமாக காட்டுமா? கல்யாணம் இன்னொரு அவங்க இடம் இல்லாதனா அவங்க வெளியே இருக்காங்க. ஒண்ணுமே புரியல, எப்பதான் வீடு கொடுப்பாங்கன்னே தெரியல. வராங்க போறாங்க. நீங்க வந்து 22 வருஷம் ஆச்சா? என் பையன் குழந்தை எல்லாம் இங்க வந்து பிறந்தவங்க தான். இப்ப இவரே கல்யாணம் இவர் பையன் உங்க வரும்போதா? ஓ வரும். இவருக்கு எத்தனை வயசு அப்போ? இவருக்கு வர 6 மாசத்து குழந்தை. 6 மாசம் குழந்தை? அவனுக்கு 19 வயசு முடிய போகுது. 6 மாசம்ல இருந்து இப்ப இங்க தான் வளர்ந்தாரு? இங்க தான் வளர்ந்தது, பிறந்தது இங்க தான் வளர்ந்தது. என்ன பண்ணி தலைமுறை தலைமுறைக்கு இது உள்ளதான் நாங்க இருக்குன்னு தெரியுது. என் 2வது பையன் ஆகுது. ஒண்ணுமே புரியல, நான் என்ன முயற்சி எடுப்பாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வராங்க, 3 மாசம் டைம் 2 மாசம் டைம், 2 வருஷம் பொறுத்துக்கும் 3 வருஷம் பொறுத்துக்கும், அவ்வளவுதான். பொறுத்து நாங்களே செத்து போயிடுவோம். தெலுங்குது அது உள்ள தேர்தான் நாங்க பாருங்கண்ணா. ஆமா, எல்லாம் இடிஞ்சு இப்ப விழுந்ததுண்ணா. அதெல்லாம் இடிஞ்சு விழுந்தது? இடிஞ்சு விழுந்தது எல்லாமே. இடிஞ்சு உள்ள போறதுக்கே பயப்படுவோம் நாங்க. இது உள்ளயா? ஆமாண்ணா, அது உள்ள. காட்டு காட்டு காட்டு. நாங்களே எப்படி இருக்கிறோம் இது உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கினு. இதுவா ஒரு வீடுதான், அவங்க இருக்க பிடிக்கலன்னு வெளியே போயிட்டாங்க. பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கின்னு. இது ஒரு வீடுமா? இதுவா ஒரு வீடு? இதான் சார் இந்த பாமா, அது இருக்குது. பிரெக்னெண்டா இருக்குது, ஹஸ்பண்டு ஒய்ஃப். ஆமா, இருந்த கையில அது ஒரு குழந்தை இருக்குது. வாங்க, அது அதெல்லாம் வீடு தான், அவங்க பொசிஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி இது ஒரு வீடு.
துகானுங்கிறாங்க. இது ஒரு வீடு, அது ஒருத்தருது, இது ஒருத்தருது, இது உள்ளார வீடு. 1 நாளா 2 நாளா இப்போ ஏன் இந்த அளவுக்கு நாங்கள் எதுனா என்னது இந்த திருவற்றூரில் நடந்த கட்டிடம் இடிஞ்சு ஊந்துத அந்த நிலைமையில் இப்போ உயர பொசிஷனில் இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கீழே இருக்கிற அதிகாரிங்க அதை பார்க்குறாங்களாங்கட்டிய அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. உங்கள் பேர் என்னம்மா? சூர்யா. சூர்யா, இப்போ இங்கே எப்போ வந்தீங்க? கல்யாணம் ஆகி எப்போ இங்கே வந்தீங்க? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இருந்தேன். இங்கே தான் ரொம்ப குப்பையெல்லாம் இருந்தோம், இருக்கும் ரொம்ப கெலிஜாக இருக்கும். அதே போல் ஜென்ஸும் லேடிஸ் குளிக்கிறது அதெல்லாம் எட்டி எட்டி பார்ப்பாங்க. எங்களுக்கு வசதியாக எதுவுமே இருக்காது. டாய்லெட் போகிறதுக்கு, டாய்லெட் வந்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலிச்சாலும் வெளியில் போகிறதுக்கு நைட்டில் கூட வசதி கிடையாது. நைட்டில் பாத்ரூம் மூடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். கிரவுண்டுக்கு தான் ஓடுவோம், பாம்பு கிம்பு இருக்கும், குழந்தையும் கூனை போவோம். அதே போல் குளிக்கும் போது எங்களை எட்டி பார்ப்பாங்க. எங்கே குளிக்கிற இடம்லாம் எங்கே இருக்குது? குளிக்கிற இடம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்கா? ஓ, இங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்ப்பாங்க. சாப்பாடு சாமா கழுவுறது எல்லாமே குடும்பம் பண்ணுறோம். இப்போ இங்கே குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது எல்லாமே இங்கே தான். ஓகே. டாய்லெட் மட்டும் வெளியில போவானா? வசதி அவ்வளோ. பொது கழிப்பிடம் எல்லாரும் போகிற மாதிரி தான். ஓ, கவர்மெண்ட் இது. இப்போ நீங்கள் இப்போ பாத்ரூம் தாண்டி இப்போ நீங்கள் போயிட்டு வர்றது இங்கே நடந்து போகிறதுலாம் இருக்குல்ல? இப்போ பிள்ளைச்சாருக்கு பிள்ளைச்சாருக்கு மற்ற நேரம் ஓகே, பட் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ ரொம்ப இதாக இருக்கும்ல உங்களுக்கு? ஆமாண்ணா, இப்போ காலையிலனா இங்கே போவோம். அதுவும் க்ளீனாக வச்சுப்பாங்க. ஒரு டைமில் தண்ணி வராது, அதுவும் வசதியாக இருக்காது. எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது. 600 பேருக்கு ஒரு டாய்லெட்டுங்கிறது பத்தாது, பத்தாது தான். அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் போக முடியும் எங்கள் இது நிலைமைக்கு. ஆனால் போயிட்டு நைட்டில் வந்தால் தான் நாங்கள் இப்படி இந்த சுற்றின்னு போவோம் கிரவுண்டுக்கு. அங்கேயே போகணும். ஆமாம், இப்போ அதுக்கும் போக முடியாது, அங்கே கட்டுறாங்க. வெளியே ஒரு காரணம் சொல்லிக்கலாம், உங்ககிட்ட ஒரு காரணம் சொல்லியிருந்திருக்கலாம். தடகளா போட்டினால ரோட்ல இடையூறா இருக்குது, சமைக்காதீங்க அடுப்பு. அப்ப எங்களுக்கு என்ன கட்ட வச்சுதான் அடுப்பு வச்சு? ஆமா சார், நாங்க எப்படி வறுமையில வாழ்றோம்? அன்னைக்கு பழம் விற்கணும், எவ்வளவு எவ்வளவு வருமானம் வரும்? பழம் விற்றா எனக்கு 3 பிள்ளைங்க, அந்த 3 பேர் 5 பேர் சாப்பிட்ணும். நான் ஹோட்டலில் வாங்கி போய் சாப்பிட முடியுமா? ஏதோ ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி காய்கறி வாங்கி அன்றைக்கி அது ஒரு 4 கட்டையை வச்சு அந்த அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். அந்தம்மா அடிக்கடிக்கு இது விசிட் பார்க்க வரும் போதெல்லாம் எங்களுக்கு இடையூறாக இருக்குது, இவங்கள ரோட்டை விட்டு அப்புறப்படுத்துடு. அதனால் வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து இலங்கை அகதிகளை ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அங்கே உச்சக்கட்ட இலங்கையில் போர் நடக்கும் போது அவங்களுக்கு ஒன்று ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்கள விக்கெட் பண்ணிட்டு தான் நிரந்தரமாக எங்களை கொண்டு விட்டாங்க. தோகிற பக்கத்தில் இருக்கிற தெருவில் இந்த இடம் இருக்குதான்னு தெரியாது எங்கள் ஆளுங்களுக்கு. உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதைப்பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல்.